ஹலோ எவ்ரிவன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸில் இருக்கிற டோப்பாலஜின்ற சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு செக்ஷன் டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் டோப்பாலஜிக்கல் ஸ்பேசஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டோப்பாலஜி டோபாலஜி அப்படின்னா என்னன்றத முதல்ல பார்க்கலாம் நார்மலாக நம்ம ஜுவாலஜி அப்படின்னாக்கா விலங்குகளை பற்றி படிக்கிறது பயாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிரிகளை பற்றி படிக்கிறது அதே மாதிரி டோப்பாலஜி அப்படின்றதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டடி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸஸ் பற்றி படிக்கிற மேத்தமெட்டிக்கல் ஸ்டடியை தான் நம்ம டோபாலஜின்னு சொல்லுவோம் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸோ நம்மளுக்கு கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் எந்த ஒரு டிஃபமேஷன் கொடுத்தாலும் எப்படி நீங்கள் செ செதைச்சிங்கனாலும் அதை நீட்டெல்லாம் இல்லை குறுக்கி அந்த ப்ரா ஆப்ஜெக்டே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி மாறாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சர்ஃபேசஸ் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இதை சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா டோப்பாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் கனெக்டிவிட்டி கன்டினியூஸாக நம்ம ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறத பற்றியும் அதோடய கனெக்டிவிட்டியை பற்றியும் படிக்கிறது தான் டோப்பாலஜின்னு சொல்லுவோம் ஸோ Topology is a mathematical study of the properties of surfaces that are preserved through deformations, twistings, and stretchings of objects, but tearing is not allowed. In simple words, topology is a study of continuity and connectivity. இந்த டோப்பாலஜி டெஃபனேஷன் நான் சொன்னது எல்லாமே எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் ஷீட்டோட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா மோரார்லஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஸோ டோப்பாலஜிக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரப்பர் ஷீட் ஜாமெண்ட்ரின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரப்பர் ஷீட்டை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் செதைக்கலாம் அதாவது சிதைக்கிறது மீன்ஸ் அதை நீட்டலாம் இல்லை குறுக்கி வைக்கலாம் அந்த ரப்பரை ஆனால் அதை கிழிக்காமல் இருக்கிற மாதிரி நீட்டி குறுக்கி எப்படி வேணாலும் எந்த ஷேப்புக்கு வேணாலும் அந்த ரப்பரை கொண்டு வர்ற மாதிரி தான் இங்கேயும் நம்ம

ஸ்பேசஸ் தட் ஆர் இன் வேரியண்ட் மீன்ஸ் நோ சேஞ்ச் அண்டர் எனி கண்டினியஸ் டிஃபர்மேஷன்ஸ் கால்ட் ரப்பர் ஷீட் ஜாமட்ரி டோபாலஜி ரப்பர் ஷீட் ஜாமென்ட்ரி நம்ம சொல்லலாம் ரெண்டத்தையும் மேட்ச் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா டோபாலஜி டீல்ஸ் வித் த வேஸ் தட் சர்ஃபேசஸ் கேன் பி ட்விஸ்ட் பென்ட் புல்ட் ஆர் அதர்வைஸ் டிஃபார்ம் ஒன் ஷேப் டு அனதர் டோப்பாலஜி surfaces பற்றி தான் டீல் பண்ணுது அந்த சர்ஃபேசஸ்ஸை நம்ம எப்படி வேணாலும் சிதைக்கலாம் இல்லை வளைக்கலாம் இல்லை இழுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் சிதைக்கலாம் ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதோட இந்த சர்ஃபேஸோட ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இல்லையா அதை பற்றி படிக்கிறது தான் வந்து டோபாலஜின்னு சொல்லுவோம் டோப்பாலஜி டீல்ஸ் வித் வேஸ் தேட் சர்ஃபேசஸ் கேன் பி ட்விஸ்டட் பெண்ட்

எ ஸ்கொயர் கேன் பி டிஃபார்ம் இன் டு எ சர்க்கிள் வித்தவுட் ப்ரேக்கிங் இட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற ரப்பர் ஷீட்டை நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அந்த ரப்பர் ஷீட்டை நீங்கள் எல்லா சைட்லேயும் ஈக்குவலாக நீங்கள் இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சதுரமாக இருக்கிற ரப்பர் ஷீட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரலாம் இல்லை எலிப்ஸ் ஷேப்பில் கொண்டு வரலாம் இல்லை வேறு என்ன மாதிரி ஷேப் நீங்கள் நினைக்கிறீங்களோ அமீம்பா ஷேப்பில் கூட கொண்டு வரலாம் ஸோ எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அந்த ஷேப்ஸை சேஞ்ச் பண்ணலாமே தவிர ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டியான அந்த ரப்பர்ன்ற ப்ராப்பர்ட்டியான அந்த எலாஸ்டிசிட்டியை நம்ம எந்த இதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ இங்கே அதே தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் கேன் பி டிஃபார்ம் இன் டு எ சர்க்கிள் வித்தவுட் பிரேக்கிங் இட் இப்போ ஹென்ஸ் எ ஸ்கொயர் இஸ் டோப்பாலஜிக்கலி ஈக்குவலன் டு எ சர்க்கிள் ஸ்கொயர் வேறு சர்க்கிள் வேறு பட் டோப்பாலஜிக்கலாக நம்ம அனலைஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு சர்க்கிள் ஸ்டோபாலஜிக்கல் வேலை சொல்லும்போது எதனாலனா ரப்பர் ஷீட்டில் நீங்கள் ஸ்கொயர் கேன் பி ஈக்குவலன் டு சர்க்கிள் நம்ம அந்த ஷேப்புக்கு எப்படி வேணாலும் இழுத்து கொண்டு வரலாம் நம்ம அதுக்காக தான் ஸ்கொயர் இஸ் ஈக்குவலன் டு சர்க்கிள் எ சர்க்கிள் இஸ் டோப்பாலஜிக்கலி ஈக்குவலன் டு அண்ட் எலிப்ஸ் இப்போ சர்க்கிளை வந்து நம்ம ஒரு ரெண்டு பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நம்ம பிடிச்சி நல்லா இழுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த சர்க்கிள் வந்து எப்படி மாறிடும்னு பார்த்திங்கன்னா எலிப்ஸாக மாறிடும் ஒரு வட்டம் நீள் வட்டம் மாதிரி மாறிடும் so circle is topologically equivalent to ellipse நம்ம நார்மலாக பார்க்கும் போது சர்க்கிள் வேறு எலிப்ஸ் வேறு பட் டோப்பாலஜிக்கலாக நம்ம சொல்லும் போது சர்க்கிள் ஈக்குவலன் டு எலிப்ஸ் சிம்லர்லி ஸ்பியரை வந்து நம்ம எலிப்ஸ் ஆயிடுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம் ஒரு ஸ்பியரை நம்ம அதுமாரி ஸ்டெச் பண்ணிங்கனாக்க அது என்ன மாதிரி ஷேப்பில் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா எலிப்ஸ் ஆயிடு ஷேப்பில் கிடைக்கும் நீங்கள் இங்கே சர்க்கிள் இல்லை ஸ்பியர் இல்லை ஸ்கொயர் இதெல்லாம் நம்ம சொல்லும் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ரப்பர் ஷீட்டை எடுத்துக்கோங்க ரப்பர் ஷீட்டை நம்ம இழுக்கும் போது எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸோ சர்க்கிள் இஸ் ஈக்குவலன் டு எலிப்ஸ் ஸ்பியர் இஸ் ஈக்குவலன் டு எலிப்ஸ் சாய்ட் டோபாலஜி இஸ் சம்டைம்ஸ் கால்ட் ரப்பர் ஷீட் ஜாமண்ட்ரி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஸ்பெக்ட் த பிக்சர் பிலோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷோட இமேஜ் இஃப் சம் ஒன் வேர் டு கிராப் த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆஃப் திஸ் பிக்சர் அண்ட் புல் நோட்டீஸ் ஹவ் த இமேஜ் டிஸ்டார்ஜ் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் இந்த ஃபிஷ்ஷோட இமேஜை நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பிடிச்சி இழுத்தோம்னாக்க அதில் ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் நவ் லெட்ஸ்வாஷ் த புர் ஃபிஷ் த இமேஜஸ் எபோவ் ஆர் டிஃப்ரெண்ட்டு in மெனி வேஸ் பட் த ஃபேக்ட் remains தட் தே ஸ்டில் ஆர் ஃபிஷ் இப்போ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் எப்படி பிடிச்சி இழுத்தீங்கனாலும் அந்த fish நீளமாக ஆயிருக்கே தவிர ஒரிஜினலாக அது ஃபிஷ்ஷோ ஃபிஷ்ஷே தான் அதோட மெயின் குவாலிட்டியான ஃபிஷ்ஷுன்றது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்குது இதேமாரி இருக்கிற நம்மளுக்கு ஷேப்ஸு எந்த ப்ராப்பர்ட்டியும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து டோப்பாலஜின்னு சொல்லுவோம் அதுக்கு நம்ம எப்படி வேணாலும் எழுத்து பார்க்கலாம் இல்லை குறுக்கி பார்க்கலாம் எப்படி பண்ணிங்கனாலும் அதோட மெயின் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அதுதான் வந்து டோப்பாலஜின்ற ஸ்டடி நெக்ஸ்ட் நம்ம மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் டோப்பாலஜியை பற்றி பார்க்கலாம் நார்மலாக செட் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு செட் எக்ஸ் எடுத்துக்கோங்க அதுக்கு டோப்பாலஜி கலெக்ட் பண்ணணும் இப்போ டோப்பாலஜின்றது டவுன்ற நோட்டேஷனில் நம்ம சொல்கிறோம் இந்த டவ் பி த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் சம் conditions சம் கண்டிஷன்ஸ் மீன்ஸ் இந்த மூணு கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸுக்குள்ளே கண்டிப்பாக எம்டி செட் இருக்கணும் அண்ட் ஃபுல் செட்டு இருக்கணும் Second condition செகண்ட் கண்டிஷன் of கலெக்ஷன் ஆஃப் subsets இருக்கிற சப்செட்ஸுக்குள்ளேருந்து எனி கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு நம்ம யூனியன் போட்டிங்கன்னா திருப்பி வர்ற ஆன்சரும் அதே கலெக்ஷனுக்குள்ளார வந்துருக்கணும் டோபாலஜி குள்ளரே தேர்ட் கண்டிஷன் இந்த சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே டோப்பாலஜியில் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கெல்லாம் மெனி மெனிஎலமெண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்து அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கனாலும் அதுக்கு வர்ற ஆன்சரும் திருப்பி நம்மளுக்கு டோப்பாலஜி வரணும் அதுதான் நம்ம தேர்ட் கண்டிஷன் இந்த மூணு கண்டிஷனும் அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்க அந்த கலெக்ஷன் இஸ் செட் டு பி Topology on X and Solala. Let X be a set and tau be the family of subsets of X, then tau is called a topology on X if the following conditions are satisfied. Number one, both the empty set and full set are elements of tau. Second one, any union of collection of elements of tau is also an element of tau. Third condition is எனி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட்லி elements ஆஃப் டவ் இஸ் an எலமெண்ட் ஆஃப் டவ் இது ஆர்பிட்டரி யூனியன் பார்க்கணும் இங்கே வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எம்டி செட் ஃபுல் செட் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் கலெக்ஷன் ஃபைனைட் of ஆஃப் கலெக்ஷன் இந்த மூணு condition நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் ஆஃப் சப் satisfy சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்க அந்த டோப்பாலஜின்ற கலெக்ஷனை topology ஆன் எக்ஸ் டவ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஒரு செட் எக்ஸுக்கு நம்மளால் டோப்பாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சுதுன்னா அந்த டோ எக்ஸ்கம்மா டவுன்ற பேரை நம்ம வந்து டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்றது சொல்லலாம் இந்த செட்ஸ் இன் டோப்பாலஜி ஆர் கால்ட் ஓப்பன் செட்ஸ் அண்ட் டவ் இஸ் கால்ட் ஏ டோப்பாலஜி ஆன் எக்ஸ் டவுன்றது டோப்பாலஜின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த டவ் குள்ளார இருக்கிற கலெக்ஷனை நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் எலெமென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் செட்ஸ்னு சொல்லலாம் இனிமேட்டுக்கு டோபாலஜிக்குள்ள இருக்கிற எலெமென்ட்ஸ் எல்லாமே என்ன பேர் ஓப்பன் செட்ஸ் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேராக நம்ம சொல்லும்போது டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எக்ஸ்ன்ற செட்டும் அதுக்கு கண்டுபிடிக்கிற டோப்பாலஜியும் சேர்ந்து வர்றது தான் நம்ம வந்து டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் இஃப் டவ் இஸ் எ டோப்பாலஜி ஆன் எக்ஸ் தென் தி பேர் எக்ஸ் கம்மா டவ் இஸ் கால்ட் ஏ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஒரு செட் எக்ஸுக்கு நாலு டோப்பாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுனா அந்த செட்டை நம்ம அதுக்கப்புறம் என்னென்னு சொல்லுவோம்னா டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு செட்ஸ் இப்போ டோப்பாலஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே என்னென்னு சொன்னோம் ஓப்பன் செட்ஸ்னு சொன்னோம் அந்த டோப்பாலஜியில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் செட்ஸ் அப்படின்னா அதோடய காம்ப்ளிமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா க்ளோஸ்டு செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் த மெம்பர்ஸ் ஆஃப் டவ் ஆர் கால்டு ஓப்பன் செட்ஸ் இன் எக்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸிஸ் செட் பி க்ளோஸ்ட் இஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஈஸ் இன் டவ் அதாவது ஒரு செட்டை க்ளோஸ்ட்டுன்னு சொல்லணும்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டு ஓப்பனாக இருக்கணும் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் செட்ஸ்லாம் எதில் இருக்கிற எலமெண்ட்னு பார்த்திங்கன்னா டோபாலஜிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் அப்போ இனிமேட்டுக்கு டோப்பாலஜியில் இருக்கிற எலமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும் ஓப்பன் செட்ஸ் அதோட காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு சொல்லப்போகிறோம் க்ளோஸ்டு செட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரிவியல் டோப்பாலஜி ஆர் இன்டிஸ்கிரிக் டோப்பாலஜி ட்ரிவியல் டோப்பாலஜி மீன்ஸ் ஈஸியான டோப்பாலஜி உங்களுக்கு டோப்பாலஜியில் ஈஸியான எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா எக்ஸுன்ற ஒரு செட்டு எடுத்திருக்கேன் இங்கே ஃபோர் எலமெண்ட் செட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்டுது இதுக்கு நான் டோப்பாலஜி டிஃபைன் பண்ண போகிறேன் இந்த டோப்பாலஜியில் இந்த கலெக்ஷனில் எம்டி செட்டும் அண்ட் அதே செட்டு ஃபுல் செட்டும் நான் அப்படியே எடுத்திருக்கேன் அப்போ எக்ஸின்ற செட்டுக்கு டோப்பாலஜி நான் ஈஸியாக டிஃபைன் பண்ணியிருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி செட்டும் ஒரு ஃபுல் செட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த செட்டுக்கு இது ஒரு டோப்பாலஜி ஸோ இந்த டோப்பாலஜி என்னென்னு சொல்லலாம் இன்டிஸ்கிரிட் டோப்பாலஜி ஆர் ட்ரிவியல் டோப்பாலஜி அதாவது ஈஸியான டோப்பாலஜி இப்போ டோப்பாலஜி என்ன கண்டிஷன் சொன்னேன் மூணு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட்டு எம்டி செட் இருக்கணும் அப்புறம் ஃபுல் செட் இருக்கணும் அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நம்ம யூனியன் போட்டிங்கனாலும் இது ரெண்டு எம்டி செட்டுக்கும் இந்த ஃபுல் செட்டுக்கும் யூனியன் போட்டிங்கன்னா என்ன வரும் ஃபுல் செட்டே வரும் ஸோ இந்த ஃபுல் செட்டும் இந்த டோப்பாலஜின்ற கலெக்ஷன்லேயே வந்திருக்கு அடுத்தது இன்டர்செக்ஷன் போடலாம் எந்த எம்டி செட்டுக்கும் இந்த ஃபுல் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் செக்ஷன் காமன் போர்ஷன் பார்த்திங்கன்னா என்ன வரும் எம்டி செட்டு ஸோ இந்த எம்டி செட்டும் இந்த கலெக்ஷனுக்குள்ளேராக வந்திருக்கு ஸோ இந்த மூணு கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த கலெக்ஷன் டவ் இஸ் அ டோப்பாலஜி இதோட ஸ்பெஷல் நேம்னு பார்த்திங்கன்னா ட்ரிவியல் டோப்பாலஜி ஆர் இன்டிஸ்கிரிட் டோப்பாலஜி செகண்ட் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிட் டோப்பாலஜி எக்ஸுன்ற செட்டு நான் எடுத்திருக்கேன் இங்கே த்ரீ எலமெண்ட்ஸ் செட்டாக நான் எடுத்திருக்கேன் இதுக்கு டோப்பாலஜின்னு பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் எக்ஸ் பவர் செட் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு என்னென்னலாம் சப்செட்ஸ் இருக்கோ அத்தனையும் நம்ம இந்த கலெக்ஷனுக்குள்ளேற கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுதான் பவர் செட்டுன்னு சொல்லுவோம் அது எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டோம்னாக்க இந்த கலெக்ஷனை தான் நம்ம டிஸ்கிரிட் டோப்பாலஜின்னு சொல்லுவோம் ட்ரிவியல் டோப்பாலஜியில் ஒன்லி எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் மட்டும் எடுத்துக்கிட்டோம் டிஸ்கிரிட் டோப்பாலஜியில் எல்லா சப்செட்ஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த செ டோப்பாலஜியை வந்து டிஸ்கிரிட் டோப்பாலஜின்னு சொல்லலாம் இங்கே பவர் செட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எம்டி செட்டு அப்புறம் சிங்கிள் டன் செட்டாக கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஒன் டூ த்ரீ அடுத்த டூ எலமெண்ட் செட்டு ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஒன் அப்புறம் த்ரீ எலமெண்ட் செட்டு அதாவது ஃபுல் செட்டே வந்துருச்சு டோட்டலாக நம்மளுக்கு எயிட் செட்ஸ் வந்திருக்கும் இப்போ எக்ஸ் கன்டைம்ஸ் த்ரீ எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிட் டோப்பாலஜியில் இருக்க எலமெண்ட்ஸ் அதாவது பவர் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டூ பவர் த்ரீ எலமெண்ட்ஸ் அதாவது எயிட் எலமெண்ட்ஸ் இந்த டோப்பாலஜி கலெக்ஷனில் வந்திருக்கும் சப்போஸ் எக்ஸ் கண்டைன்ஸ் என் எலமெண்ட்ஸ் என் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் செட் எப்படி எடுத்துக்கலாம் டூ பவர் என் எலமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அது எப்படி கலெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எம்டி செட்டு அப்புறம் சிங்கிள் டன் செட்டு அப்புறம் டூ எலமெண்ட் செட்டு த்ரீ எலமெண்ட் செட்டு ஃபோர் எலமெண்ட் செட்டு அப்புறம் ஃபுல் செட்டு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் இப்போ பவர் செட்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்கிரிட் டோப்பாலஜி த செட் கன்டைன்ஸ் எம்டி செட் அண்ட் ஃபுல் செட்டு மட்டும் இருந்ததுன்னா அந்த இன் இன்டிஸ்கிரிக் டோப்பாலஜின்னு சொல்லலாம் தேர்ட் எக்ஸாம்பிள் லெட் எக்ஸ் எ செட் லெட் டவ் எஃப் எ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ்

இந்த ஃபுல் செட்டு எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணி வரும்போது வர்ற ஆன்சர் எய்தர் ஃபைனைட்டாக இருக்கலாம் இல்லைனாக்கா ஃபுல் செட்டு எக்ஸாக இருக்கலாம் அப்படி இருக்கிற மாதிரி யூவாக நம்ம இந்த சப்செட்ஸில் கலெக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் இந்த மாதிரி சப்செட்ஸுவாக கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜின்னு சொல்லலாம் இந்த ஃபைனைட்டுன்றது இந்த கண்டிஷனுக்குள்ளேற வந்திருக்கு அண்டு காம்ப்ளிமெண்ட்டுன்றது எக்ஸு மைனஸ் யூ யூவோட காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்து அதோட ஆன்சர் ஃபைனைட்டுன்னு வச்சுருக்கிறதுனால இந்த கண்டிஷன்ஸை வச்சு நம்ம இதோட நேம் எப்படி கொடுக்குறோன்னா ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜின்னு சொல்கிறோம் இப்போ டவ் எஃப் பிதி சப் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் சப்செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் இந்த யூவுக்கு காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அது ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும் இல்லைனாக்கா ஃபுல் செட்டு எக்ஸாக இருக்கணும் இப்படி ஒரு கலெக்ஷன் நம்ம கொடுத்தோம்னாக்க இந்த கலெக்ஷனை செட்டு பி ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜி டவ் எஃப் எஃப் சஃபிக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் அது ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜின்றதுக்காக டவ் எஃப்ன்ற நோட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் லெட் அஸ் சி த ஃபோர்த் எக்ஸாம்பிள் ஆஃப் எ டோப்பாலஜி லெட் எக்ஸ்பிஎ செட் அண்ட் லெட் டவ் சிபிஎ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் சர்ச் தட் எக்ஸ் மைனஸ் யூ ஐதர் ஈஸ் கவுண்டபிள் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ் தென் டவ் சி இஸ் அ டோப்பாலஜி ஆன் எக்ஸ் போன எக்ஸாம்பிளில் சொன்ன சேம் ஐடியா தான் பட் அங்கே வந்து நம்ம ஃபைனட் கண்டிஷன் செக் பண்ணோம் இந்த எக்ஸாம்பிளில் கவுண்டபிள் கலெக்ஷன் அதாவது எக்ஸ் பி எனி செட்டாக எடுத்துகிட்டிங்கன்னா அந்த எக்ஸ்கிற செட்டுக்கு டோப்பாலஜி டவ் சீன்ற கலெக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அந்த டவ் சீன்ற கலெக்ஷனுக்குள்ளேற நம்ம சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸாக கலெக்ட் பண்ணுறோம் சப்செட்ஸ் யூன்ற நேமில் நம்ம கொடுக்குறோம் சச் தட் அந்த யூன்ற சப்செட்ஸ் எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூ எடுத்திங்கன்னா எய்தர் இஸ் கவுண்டபிளாக இருக்கலாம் இல்லைனாக்கா ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம் இப்போ இந்த பேராகிராஃபில் கொடுக்குறது அப்படின்னு நோட்டேஷனில் நம்ம கொடுத்தோம்னா தட் இஸ் டவ் சி இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் ப்ரேஸில் இருக்கிறதான் நம்மளுக்கு கலெக்ஷன் சொல்கிறோம் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் அந்த யூ எந்த மாதிரி இருக்கிற யூவாக கலெக்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூவுக்கு காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூ எடுத்திங்கன்னா எய்தர் கவுண்டபிளாக இருக்கலாம் இல்லைனாக்கா ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் மைனஸ் யூ இஸ் எய்தர் ஃப கவுண்டபிள் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ் போன எக்ஸாம்பிளில் இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபைனைட்டுன்னு வந்துச்சு இந்த எக்ஸாம்பிளில் கவுண்டபிள்ன்ற எக்ஸாம்பிள் கொடுக்குறோம் ஸோ டவ் சி இஸ் ஆல்சோ எ டோபாலஜி ஆன் எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் டு ப்ரூவ் தட் டவ் எஃப் இஸ் அ ட டோப்பாலஜி நம்மளுக்கு டவ் எஃப்ன்றதை நான் தேர்ட் எக்ஸாம்பிளில் டிஃபைன் பண்ணியிருக்கேன் டவ் எஃப்ன்றது பார்த்திங்கன்னா ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜி ஆன் எக்ஸ் டவ் எஃப்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் இந்த யூ எப்படி இருக்கிறதா கலெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் யூ வந்து அதோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூ இஸ் ஐதர் ஃபைனைட் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ் இந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ ஒன்றும் ஃபைனைட்டாக இருக்கணும் இல்லைனாக்கா ஃபுல் செட்டு எக்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி கிடச்சிதுன்னா மட்டும் அந்த மாதிரி யூவாக நம்ம டவ் எஃப்ன்ற கலெக்ஷனில் கொடுக்கலாம் அதுதான் நம்மளுக்கு ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜின்ற செட்டு இப்போ டவ் எஃப்ன்ற கலெக்ஷன் இஸ் ஏ டோப்பாலஜி அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம் டோப்பாலஜிக்கு நம்ம மூணு கண்டிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா என்னென்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல் செட்டும் எம்டி செட்டும் நம்மளுக்கு அந்த கலெக்ஷனுக்குள்ளே வரணும் நம்ம எந்த கலெக்ஷன் டோப்பாலஜின்னு ப்ரூவ் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் கலெக்ஷனில் ஃபுல் செட்டும் எம்டி செட்டும் கண்டிப்பாக வந்திருக்கணும் செகண்ட் கண்டிஷன் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் சப்செட்ஸ் இஸ் ஆல்சோ இன் அந்த கலெக்ஷன் இது ரெண்டாவது கண்டிஷன் தேர்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ இன் தட் பர்டிகுலர் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எம்டி செட் அண்ட் ஃபுல் செட் செகண்ட் கண்டிஷன் ஆர்பிட்டரி யூனியன் தேர்ட் கண்டிஷன்

அப்போ எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் நம்மளுக்கு டவ் எஃபில் வரணும் அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து பார்க்கணும் அப்போ எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் யுவோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூவாக இருந்தால் எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எம்டி செட்டு சிம்லர்லி எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்போ நம்மளுக்கு வர்ற ஆன்சர் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி செட்டுன்றது ஃபைனைட் கண்டிஷனில் வந்துடும் அண்ட் எக்ஸ் மைனஸ் எம்டி செட்டுன்றது is equal to full set x ஏ கடைக்கும் என்ன empty set இருந்து which contains no elements அதனால் நம்லுக்கு empty set finite caseலியும் நம்லுக்கு full set answer கடைக்கிறது all of x லி நம்ம condition கொண்டுந்தரலாம் so நம்லுக்கு வர்ற answer either is finite or is all of x கடைச்சது நால் both full set and empty set are in tau f இது எதுக்கு எப்படி கொண்டு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் எம்டி செட்டுக்கும் வர ஆன்சர் ரெண்டுமே எதர் ஃபைனைட்டாக இருக்கலாம்னாக்கா ஆர் ஆஃப் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு போத் எக்ஸ் அண்ட் எம்டி செட் ஆர் இன் டவ் எஃப்ன்ற கலெக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம் டோப்பாலஜின்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் யூனியன் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் எஃப் இஸ் ஆல்சோ இன் டவ் எஃப் அப்படின்றத சொல்லணும் இங்கே எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூ ஆல்ஃபாவில் எடுத்துக்கிறோம் ஆர்பிட்டரி ஆல்ஃபா வேல்யூ எத்தனை ஆல்ஃபா வேல்யூஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அத்தனை யு ஆல்ஃபாவுக்கும் நம்ம யூனியன் போட்டு வர்றதும் நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லணும் அதே டவ் எஃப்ன்ற கலெக்ஷனில் இருக்குன்னு சொல்லணும் ஒரு ஒரு யு ஆல்ஃபாவும் டவ் எஃப்ல இருந்துன்னா அந்த யூ ஆல்ஃபா ஒன்று ஒன்றுக்கும் யூனியன் போட்டு வர்றதும் எங்கே இருக்கணும் டவ் எஃபில் வரணும் அப்போ இங்கே யூன்ற சப்செட் ஆஃப் எஃப்பில் வரணும்னா என்ன கண்டிஷன் நம்ம செக் பண்ணியே ஆகணும் இந்த ரிசல்ட் படி எக்ஸ் மைனஸ் யூ அதாவது காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்னவாக இருக்கணும் எய்தர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கணும் அப்போ இங்கே யூக்கு பதில் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்போ எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா ஆன்சர் கிடைக்கணும் எய்தர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கணும் அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் போட போகிறேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு அந்த யூனியன் ரைட் சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா என்னாவும் மாறிடும் இன்டர்செக்ஷனாகவும் மாறிடும் எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா இதை டிமார்கன்ஸ்லாப்படி இந்த ஈக்குவேஷனாக நம்ம எழுதுகிறோம் இப்போ ரைட் சைடில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா ஒரு ஒரு யூ ஆல்ஃபாவும் நம்மளுக்கு டவ் எஃப்ல இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா ஒன்று ஒன்று நம்மளுக்கு எய்தர் ஃபைனைட்டாக இருக்கலாம் இல்லைனாக்கா ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கும் ஸோ ஒருவரை எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபாவும் எய்தர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸாக இருந்துன்னா இன்டர்செக்ஷன் ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் எதர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே கெயின் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா எய்தர் ஃபைனைட் இல்லைனாக்கா ஆல் ஆஃப் எக்ஸ் கேஸில் வந்துடும் ஸோ அப்போ லெஃப்ட் சைடும் நம்மளுக்கு எய்தர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸ் கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணுன்னு அர்த்தம் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவன் டு எய்தர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸ் வால்யூஸாக வர்ற ஆன்சராக இருக்கும் so union of u ஆல்ஃபா எல்லாமே எங்கே வந்துடும் டவ் fல வந்துடும் நம்மளுக்கு டவ் எஃப்பில் கலெக்ஷனில் பாருங்கள் எப்படி இருக்கு X minus யூ எல்லாமே ஃபைனைட்டாக இருந்து இல்லைனாக்கா எக்ஸ் ஃபுல் செட்டு எக்ஸாக இருந்ததுன்னா அந்த மாதிரி யூவாக இருக்கிறது தான் டவ் எஃப்பில் கலெக்ட் பண்ணுறோம் இங்கே யூக்கு பதில் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா நம்மளுக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் ஆல்சோ இன் டவ் எஃப் ஸோ செகண்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு First condition, empty set and full set are in tau f's. Second condition, arbitrary union of open sets is also in tau f. Abdinra condition. Third condition, arbitrary union அப்போசிட்டாக ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் யாஃப் இஸ் ஆல்சோ இன் டவ் எஃப் அப்படின்றதான் நம்ம இப்பிரூவ் பண்ணோம் இப்போ ஃபைனைட் இன்டர்செக்ஷனுக்கு நம்ம ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் யூ ஒன் யூ டூ எக்ஸட்ராப் டூ யூஎன் ஆர் நான் எம்டி எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் எஃப் இப்போ இந்த யூ ஒன் யூ டூ யூஎன் எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா வர்றதோ நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு சொல்லணும் டவ் யாஃபில் இருக்குன்னு சொல்லணும் அப்போ டு ப்ரூவ் தட் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ நம்மளுக்கு டவ் எஃப்ல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்து பார்க்கணும் எக்ஸ் மைனஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ அப்படின்ற காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா அதோட ஆன்சர் என்னன்னு கிடைக்கணும் ஐதர் ஃபைனைட் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கணும் ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை செக் பண்ணலாம் எக்ஸ் மைனஸ் இன்டர்செக்ஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு என் இஸ் ஈக்குவல் டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இன்டர்செக்ஷன் ரைட் சைடில் போகும்போது யூனியனாக மாறிடும் யூனியன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டு

ரைட் சைடு ஈக்குவல்ன்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எழுதியிருக்கோம் ஸோ லெஃப்ட் சைடு எக்ஸ் மைனஸ் இன்டர்செக்ஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் டி என் எதர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸ் ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் வேல்யூ இஸ் எதர் ஃபைனைட் ஆர் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கிறதுனால அந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ இஸ் ஆல்சோ இன் டவ் எஃப் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஸோ மூணு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன எம்டி செட் அண்ட் ஃபுல் செட் ஆர் இன் டவ் செகண்ட் கண்டிஷன் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் டவ் எஃப் இஸ் ஆல்சோ இன் டவ் எஃப் தேர்ட் கண்டிஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இஸ் ஆல்சோ இன் டவ் எஃப் ஸோ மூணு கண்டிஷன் நம்ம சேட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம் ஃப்ரம் ஒன் டு த்ரீ வி கன்க்ளூட் தட் டவ் எஃப்ன்ற கலெக்ஷன் இஸ் அ டோபாலஜி இதுக்கு ஸ்பெஷல் நேம்னு பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள் த்ரீல ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜி இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியே காமிச்சிட்டோம் டவ் எஃப்ன்றது ஒரு டோப்பாலஜி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம் அண்ட் இதுக்கு ஸ்பெஷல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோப்பாலஜி நெக்ஸ்ட் ரிசல்ட் டூ டு ப்ரூவ் த டவ் சி இஸ் அ டோப்பாலஜி டவ் சீன்ற கலெக்ஷன் நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபோரில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அந்த டவ் எஃப் மாதிரியே தான் டவ் சி அங்கே ஃபைனைட் கண்டிஷன் கொடுப்போம் இங்கே டவ் சீன்றது கவுண்டபிள் கலெக்ஷன் அவ்வளோதான் அப்போ டவ் சீன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் யூ ஆஃப் எக்ஸ் சட்ச்தட் எந்த மாதிரி இருக்கிற ஆ கலெக்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூவோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூ ஏ இஸ் எய்தர் கவுண்டபிளாக இருக்கலாம் இல்லைனாக்கா இஸ் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷனெலாம் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த கலெக்ஷன் டவ் சீன்னு எடுத்துகிட்டிங்கனா டு ப்ரூவ் தட் இந்த கலெக்ஷன் டவ் சி இஸ் அ டோப்பாலஜி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் இப்போ டோப்பாலஜிக்கு மூணு கண்டிஷன் என்னென்னு சொன்னே நான் ஃபுல் செட்டும் எம்டி செட்டும் அந்த கலெக்ஷனில் வரணும் செகண்ட் கண்டிஷன் யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் போட்டிங்கனாலும் நம்மளுக்கு அந்த கலெக்ஷன்லேயே வரணும் தேர்ட் கண்டிஷன் ஃபைனைட் of ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவு சின்னு போட்டிங்கனாலும் அதுவும் நம்மளுக்கு அதே கலெக்ஷன் tau சீலே வரணும் இந்த மூணு கண்டிஷன் satisfy பண்ணிச்சுனா tau சி இஸ் a topology டோப்பாலஜி இப்போ condition check செக் பண்ணலாம் அப்போ ஃபுல் செட் எக்ஸும் எம்டி செட்டு நம்மளுக்கு டவுசியில் வரணும் அப்படின்னா என்ன செக் பண்ணோம் யூன்றது டவுசியில் வரணுன்னா என்ன செக் பண்ணணும் எக்ஸோ எக்ஸ்லேருந்து யூஓ மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சர் இஸ் எய்தர் கவுண்டபிளாக இருக்கலாம் இல்லைனாக்கா ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம் அப்போ இங்கே எக்ஸை நான் வந்து இந்த கலெக்ஷனில் வரணும் அப்படின்னு செக் பண்ணணும்னா எக்ஸோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் இஸ் எய்தர் கவுண்டபிள் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ் அப்போ எக்ஸிலேருந்து minus மைனஸ் பண்ணும்போது வர்ற ஆன்சர் எம்டி செட் இஸ் கவுண்டபிளில் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி எம்டி செட்டோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் எம்டி செட் இஸ் to full ஃபுல் செட் either is இஸ் கவுண்டபிள் ஆர் ஆல் ஆஃப் condition கண்டிஷன் ரெண்டுத்துலையும் வர்றதுனால எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி எக்ஸ் மைனஸ் எம்டி செட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தில் உங்களுக்கு வர்ற ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதர் இஸ் கவுண்டபிள் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ் ஸோ போத் ஃபுல் செட் எக்ஸ் அண்ட் எம்டி செட் ஆர் இன் டவுசின்ற கலெக்ஷன் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டோம் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவு சி இஸ் ஆல்சோ இன் டவு சி அப்போ யூ ஆல்ஃபான்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டவு சியில் எடுத்துட்டோம்னாக்கா ஆர்பிட்டரி வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா ஆல்ஃபா எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ அத்தனை யூ ஆல்ஃபாவுக்கும் நம்ம யூனியன் போட்டு வர்றது நம்மளுக்கு டவுசீலே வருதுன்றதை நம்ம சொல்லணும் அப்போ யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா எல்லாமே டவ் சீல வரணும் அப்படின்னா நான் என்ன செக் பண்ணணும் யூன்றது டவ் சியில் வரணுன்னா என்ன செக் பண்ணணும் ஏ அதோட காம்ப்ளிமெண்ட் எக்ஸ் மைனஸ் யூ ஈஸ் எதர் கவுண்டபிள் ஆர் ஈஸ் ஆல் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற கண்டிஷனை செக் பண்ணும் ஸோ இங்கே வந்து யூ குப்பத்தில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா ஆர்பிடரி யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா அப்போ எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கணும் எய்தர் கவுண்டபிள் இல்லைனாக்கா ஆல் ஆஃப் எக்ஸ் ஃபுல் செட்டாக எக்ஸே கிடைக்கணும் அப்போ இதோட ஆன்சர் எப்படி வருதுன்றதை செக் பண்ணலாம் அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர்பிட்டரி இன்டர்செக்ஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா உங்களுக்கு யூனியன் ரைட் சைடில் வரும்போது காமன் இன்டர்செக்ஷனாக வந்துடும்

ஸோ ரைட் சைடில் இருக்கிறது நம்மளுக்கு கவுண்டபிள் இல்லைனாக்கா ஃபுல் செட்டு எக்ஸாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு இஸ் ஆல்சோ கவுண்டபிளாக இருக்கலாம்னாக்கா ஃபுல் செட்டு எக்ஸாக இருக்கலாம் ஸோ

finite intersection ஆஃப் elements ஆஃப் tau சி இஸ் ஆல்சோ இன் tau சி அதாவது finite கலெக்ஷன் வேல்யூஸ் நான் எடுத்திருக்கேன் யூ ஒன் யூ டூ un டூ non-empty elements of tau c சின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஒரு 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 யூ ஒன் யூ டூ யூஎன் எல்லாத்துக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு வருது நம்மளுக்கு எங்கே வருக்குன் சொல்லணும் அந்த கலெக்ஷன் டவ் சியில் இருக்குன் சொல்லணும் அப்போ யூன்றது டவுசியில் இருக்கணும்னா என்ன கண்டிஷன் செக் பண்ணும் எக்ஸ் மைனஸ் யூ இஸ் எய்தர் கவுண்டபிள் ஆர் all இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ்கிறத செக் பண்ணணும் இங்கே யூக்கு பதில் என்ன ரீப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ is equal to ஒன் to என் அதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு X மைனஸ் intersection ஆஃப் யூஐ வேல்யூ இஸ் either கவுண்டபிள் ஆர் is ஆல் ஆஃப் எக்ஸ் இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா

ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் யுஐ ஐஇஸ் இக்குவல் டு ஒன் டு என் ஈஸ் இன் டவ் சீன்ற கலெக்ஷன் சொல்லிடலாம் அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபுல் செட் அண்ட் எம்டி செட் ஆர் இன் டவ் செகண்ட் கண்டிஷன் ஆர்பிட்டரி யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் சி இஸ் ஆல்சோ இன் டவ் சி தேர்ட் கண்டிஷன் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ் சி இஸ் ஆல்சோ இன் டவ் சி ஸோ இந்த மூணு கண்டிஷன் ஃப்ரம் ஒன் டு த்ரீ வி கன்க்ளூட் தட் டவ் சி கலெக்ஷன் இஸ் அ டோப்பாலஜி அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜிக்கல் ஸ்பேசஸ் இங்கே நம்ம ஆறு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் ஃபோர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டோப்பாலஜிக்கல் ஸ்பேசஸோட எக்ஸாம்பிள்ஸ் லாஸ்ட் ரெண்டும் நம்மளுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜிக்கல் ஸ்பேசஸ் இது எல்லாமே நமக்கு எந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எலமன் செட் ஒன் டூ த்ரீன்ற செட்டுக்கு தான் நம்ம இந்த ஆறு கலெக்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ த்ரீ எலமென்ட் செட் ஒன் டூ த்ரீக்கு நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கிரிட் டோப்பாலஜி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் பவர் செட்டாக இருக்கிற மாதிரி அதை இல்லாத நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டோப்பாலஜியும் டிஃபைன் பண்ணலாம் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் கலெக்ஷனுக்குள்ளேற எம்டி செட்டும் ஃபுல் செட் ஒன் டூ த்ரீ மட்டும் இருக்குது அதாவது ட்ரிவியல் டோப்பாலஜி இன்டிஸ்க்ரிக் டோப்பாலஜி ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதோட நேமே வந்து ட்ரிவியல் டோப்பாலஜின்றதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் டோப்பாலஜி கண்டிஷன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் டோப்பாலஜி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் கலெக்ஷனுக்குள்ளேற எம்டி செட்டு சிங்கிள் செட்டு ஒன் அண்ட் ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீ இந்த மூணு எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம டோப்பாலஜி அப்படின்னு இந்த கலெக்ஷனை சொல்லணும்னா என்னென்ன கண்டிஷன் இப்போ ப்ரூவ் பண்ணோம் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளில் ஃபுல் செட் இருக்கணும் எம்டி செட்டு இருக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கேயும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எம்டி செட் இருக்குது கடைசியாக மூணாவதாக ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீன்றது இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சி செகண்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் யூனியன் போட்டு வர்ற ஆன்சரும் அதே செட்டுக்குள்ளே வரணும் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள்டன் செட்டு ஒன்றுக்கும் ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீக்கும் நம்ம யூனியன் போட்டு வந்தீங்கன்னா வர்ற ஆன்சர் என்னான்னு கிடைக்கும் ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீயே கிடைக்கும் அதுவும் அந்த கலெக்ஷன்லேயே வர்றதுனால நம்மளுக்கு செகண்ட் கண்டிஷன் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு தேர்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணும் என் இன்டர்செக்ஷன் அப்போ எனி டூ எலமெண்ட்ஸ் இல்லை எனி த்ரீ எலமெண்ட்ஸுக்கு நம்ம இன்டர் போட்டு பார்க்கலாம் இங்கே சிங்கிள் டன் செட் ஒன்னுக்கும் ஃபுல் செட் ஒன் டூ த்ரீக்கும் இன்டர் செக்ஷன் போட்டு பார்க்குறேன் அப்போ ரெண்டுத்துக்குமான காமன் போர்ஷன் என்னவாக இருக்குது சிங்கிள் டன் செட் ஒன் ஏற்கனவே நம்மளுக்கு சிங்கிள் டன் செட் ஒன் இந்த செட்டில் இருக்கிறதுனால இன்டர்செக்ஷனும் நம்மளுக்கு இந்த கலெக்ஷனில் இருக்குதுன்னு ஒத்துக்கலாம் ஸோ இந்த மூணு கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் டோப்பாலஜி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் தேர்ட் கண்டிஷன் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷனுக்குள்ள எம்டி செட் இருக்குது கடைசியாக ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீ இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் செட்டு ஒன்று சிங்கிள் செட்டு டூ அப்புறம் டூ எலமெண்ட் செட் ஒன் அண்ட் டூ இருக்குது இந்த நாலு அஞ்சு எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு இந்த கலெக்ஷனில் குள்ளற வருது இப்போ நம்ம மூணு கண்டிஷனும் செக் பண்ணி பார்த்துட்டு டோப்பாலஜியான்றதை ஒத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எம்டி செட்டும் ஃபுல் செட்டும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு எம்டி செட்டு கடைசியாக இருக்கிறது ஃபுல் செட்டு ஸோ அந்த கலெக்ஷனுக்குள்ளேற ஃபுல் செட்டும் எம்டி செட்டும் வந்துட்டதுனால அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு செகண்ட் என்ன செக் பண்ணும் யூனியன் போட்டு வர்ற ஆன்சரும் அதே செட்டுக்குள்ளே வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிங்கிள் டன் செட்டு ஒன்றுக்கும் சிங்கிள் டன் செட்டு டூக்கும் யூனியன் போட்டு வைக்கிறேன் யூனியன் போட்டேன்னா என்ன கிடைக்கும் சிங்கிள் டன் செட்டு ஒன்னுக்கும் சிங்கிள் டன் செட்டு டூக்கும் டூ எலமெண்ட் செட்டு ஒன் அண்ட் டூனு கிடைக்கும் அந்த ஒன் அண்ட் டூன்ற டூ எலமெண்ட் செட்டு அந்த கலெக்ஷன்லேயே நம்மளுக்கு நாலாவது எலமெண்ட்டாக இருக்குது ஸோ நம்மளுக்கு யூனியனும் நம்மளுக்கு அதே செட்டுக்குள்ளாராக வந்துருச்சுன்னு அர்த்தம் அடுத்தது தேர்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டிங்கனாலும் வர்ற ஆன்சர் திருப்பி அதே கலெக்ஷனுக்குள்ளே வரணும் ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிங்கிள் டன் செட்டு டூக்கும் டூ எலமெண்ட் செட்டு ஒன் அண்ட் டூக்கும் நம்ம இன்டர்செக்ஷன் போட்டு வைக்கிறோம் அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும் இன்டர்செக்ஷனில் சிங்கிள் டன் செட்டு டூ அதுவும் நம்மளுக்கு தேர்ட் எக்ஸாம்பிளில் மூணாவது எலமெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த தேர்ட் கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஸோ மூணு கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை ஆகிட்டதுனால தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஆல்சோ ஆல்சோய டோபாலஜி கலெக்ஷன் சொல்லிடலாம் ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபோர்த் எக்ஸாம்பிள் இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட்டு செட்டு எம்டி செட்டு கடைசியாக இருக்கிறது ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீன்ற த்ரீ எலமெண்ட் செட்டு நடுவில் மூணு எலமெண்ட் கொடுத்துருக்கோம் சிங்கிள் டன் செட்டு டூ ஒன் அண்ட் டூன்ற டூ எலமெண்ட் செட் அப்புறம் டூ அண்ட் த்ரீன்ற டூ எலமெண்ட் செட் இப்போ இந்த அஞ்சு எலமெண்ட் இருக்கிற ஒரு கலெக்ஷன் ஃபோர்த் எக்ஸாம்பிளில் இருக்கிறது இதுவும் ஒரு டோப்பாலஜி தான் அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னாக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எம்டி செட் இருக்கணும் அப்புறம் கடைசியாக இருக்கிற ஃபுல் செட்டு நம்மளுக்கு இதில் இருக்குது ஸோ எம்டி அண்ட் ஃபுல் செட்டு ரெண்டுமே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஃபோர்த் எக்ஸாம்பிளில் யூனியன் இருக்கான்றதை பார்க்கணும் எனி டூ எலமெண்ட்ஸுக்கு யூனியன் எடுத்து பாருங்கள் இப்போ நான் டூ எலமெண்ட் செட்ஸுக்கு ஒன் அண்ட் டூக்கும் டூ அண்ட் த்ரீக்கும் நான் யூனியன் போடுறேன் இப்போ ஒன் அண்ட் டூக்கும் டூ அண்ட் த்ரீக்கும் நான் யூனியன் போடும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் ஒன் டூ த்ரீன்ற ஆன்சர் கிடைக்கும் ஒன் டூ த்ரீ இஸ் நத்திங் பட் ஃபுல் செட் எக்ஸ் ஸோ ஃபுல் செட்டும் அதிலே வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ செகண்ட் கண்டிஷன் யூனியன் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட் தேர்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் அதுலேருந்து இருக்கிற எனி டூ எலமெண்ட்ஸ் இல்லை எனி த்ரீ எலமெண்ட்ஸ்க்கு நம்ம இன்டர்செக்ஷன் போட்டு வர்ற அனுசரம் அதே கலெக்ஷனுக்குள்ளே வரணும் இங்கே நம்ம அதேமாதிரி செக் பண்ணலாம் அந்த ஃபோர்த் எக்ஸாம்பிளில் இருக்கிற டூ எலமெண்ட் செட்ஸ் ஒன் அண்ட் டூக்கும் டூ அண்ட் த்ரீக்கும் நம்ம இன்டர் செக்ஷன் போடும்போது வர்ற காமன் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டன் செட்டு டூ அந்த சிங்கிள் டன் செட்டு டூன்றது ரெண்டாவது எலமெண்ட்டாக நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடுச்சி ஸோ மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபுல் செட் அண்ட் எம்டி செட் செகண்ட் கண்டிஷன் யூனியன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர்ட் கண்டிஷன் இன்டர்செக்ஷன் ஃபைனேட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு அந்த கலெக்ஷனுக்குள்ளரே வர்றதுனால இந்த ஃபோர்த் கலெக்ஷன் இஸ் ஆல்சோ எ டோப்பாலஜி கலெக்ஷன் சொல்லிடலாம் இப்போ ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் எக்ஸாம்பிள் நாட் ஏ டோபாலஜி கலெக்ஷன் ஏன்னாக்கா ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபிஃப்த் எக்ஸாம்பிளில் எம்டி செட் இருக்குது ஃபஸ்ட்டு கடைசியாக ஒன் டூ த்ரீன்ற அந்த ஃபுல் செட்டு இருக்குது நடுவில் ரெண்டு எலமெண்ட் இருக்குது இல்லையா சிங்கிள் டன் செட்டு டூவும் சிங்கிள் டன் செட்டு த்ரீயும் இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு என்ன கண்டிஷன் ஃபுல் செட்டும் எம்டி செட்டும் அந்த கலெக்ஷனில் வந்துருச்சு ஆனால் செகண்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணோம் யூனியன் செக் பண்ணலாம் யூனியன் சிங்கிள் டன் செட்டு டூக்கும் சிங்கிள் டன் செட்டு த்ரீக்கும் நம்ம யூனியன் கலெக்ட் பண் யூனியனாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வர்ற ஆன்சர் என்னென்னு கிடைக்கும் சிங் டூ எலமெண்ட் செட்டு டூ அண்ட் த்ரீன்னு கிடைக்கும் பட் டூவும் த்ரீயும் சிங்கிள்டன் செட்டாக இருக்கே தவிர அங்கே டூ எலமெண்ட் செட்டு டூ அண்ட் த்ரீயாக நம்மளுக்கு அங்கே இல்லை ஸோ இந்த தேர்ட் அந்த ஃபிஃப்த் எக்ஸாம்பிளில் இருக்கிற அந்த யூனியன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால ஃபிஃப்த்து எக்ஸாம்பிள் இஸ் நாட் நாட்டிய டோப்பாலஜி ஸ்நாட்டிய டோப்பாலஜி பிகாஸ் சிங்கிள்டன் செட் டூ அண்ட் சிங்கிள்டன் செட் த்ரீ ஆர் இன் த டோப்பாலஜி பட் தேர் யூனியன் டூ எலமெண்ட்ஸு டூ கம்மா த்ரீ இஸ் நாட் இன் தி டோப்பாலஜி கலெக்ஷன் ஸோ ஃபிஃப்த்து க ஃபிஃப்த்து செட் இஸ் நாட் நாட்டே டோப்பாலஜி சிக்ஸு எக்ஸாம்பிளும் ஏ டோப்பாலஜி தான் எப்படின்றத பார்க்கலாம் சிக்ஸ்த்து கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு எம்டி செட்டு இருக்குது கடைசியாக ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீலாம் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடுது செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் கண்டிஷன் நாடுவில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு நான் யூனியன் போட்டு பார்க்குறேன் ஒன் அண்ட் டூன்ற டூ எலமெண்ட் செட்டுக்கும் டூ அண்ட் த்ரீன்ற டூ எலமெண்ட் செட்டுக்கும் யூனியன் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒன் டூ த்ரீன்ற ஃபுல் செட்டு கிடைக்கும் ஸோ அந்த ஃபுல் செட்டும் அதே கலெக்ஷனில் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு யூனியன்ற செகண்ட் கண்டிஷனும் வந்துருச்சு இப்போ தேர்ட் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அந்த ஒன் அண்ட் டூன்ற டூ எலமெண்ட் செட்டுக்கும் டூ அண்ட் த்ரீன்ற டூ எலமெண்ட் செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டேனாக்கா நம்மளுக்கு காமன் பாயிண்ட்டு சிங்கிள் டன் செட்டு டூவாக இருக்கும் பட் சிங்கிள் டன் செட்டு டூன்றது அந்த கலெக்ஷனுக்குள்ளேற வரல ஸோ இன்டர்செக்ஷன் அந்த கண்டிஷன் நம்மளுக்கு சேட்டிஸ்ஃபை ஆகலை அப்போ தேர்ட் கண்டிஷன் நம்மளுக்கு சேட்டிஃபை ஆகாதனால நம்மளுக்கு சிக்ஸ் ஒன் இஸ் நாட் ஏ டோப்பாலஜி பிகாஸ் சிங் டூ எலமெண்ட் செட் ஒன் அண்ட் டூ அண்ட் டூ எலமெண்ட் செட் டூ அண்ட் த்ரீ ஆர் இன் த ட டோபாலஜி கலெக்ஷன் பட் தேர் இன்டர்செக்ஷன் டூ சிங்கிள் டென் செட் டூ இஸ் நாட் இன் திஸ் கலெக்ஷன் ஸோ நம்மளுக்கு எதாவது மூணு கண்டிஷனில் எதாவது ஒன்று சேட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அதை டோப்பாலஜி அப்படின்றத சொல்ல மாட்டோம் ஸோ மூணு கண்டிஷனும் சேட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த கலெக்ஷனே செட்டு பிஏ டோப்பாலஜி அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸாம்பிளே நம்ம வந்து நான் காமிச்சிருக்கோம் இங்கே பிக்சரில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர் எக்ஸாம்பிள் மேலே கொடுத்துருக்கிறது கடைசியாக ரெண்டு கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த்தோட எக்ஸாம்பிள் இங்கே குட்டி சர்க்கிளாக இருக்கிறது எம்டி செட்டு பெரிய சர்க்கிளாக போட்டு டாட் வச்சு ஒன் டூ த்ரீன்னு போட்டிருக்கிறது ஃபுல் செட்டுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம ஒன் டூ த்ரீன்ற ஃபுல் செட்டு வர்றது இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட்டு டயக்ராம் பார்த்திங்கன்னா எம்டி செட்டும் சிங் ஃபுல் செட்டு ஒன் டூ த்ரீயும் இருக்குது செகண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சர்க்கிள் எம்டி செட்டு அப்புறம் அந்த பெரிய எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கிற இது வந்து ஃபுல் செட்டுன்னு அர்த்தம் அப்புறம் ஒன்றுக்கு மட்டும் சின்ன சர்க்கிளாக மார்க் பண்ணியிருப்பாங்க சிங்கிள் டன் செட்டு ஒன் தேர்டு எக்ஸாம்பிள் அந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி சர்க்கிள் இருக்குது பெரிய சர்க்கிள் இருக்குது அப்புறம் ஒன்றுக்கு மட்டும் தனியாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க டூக்கு மட்டும் தனியாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கிள் டன் செட்டு ஒன்று சிங்கிள் டன் செட்டு டூ அப்புறம் ஒன்றும் டூவும் சேர்ந்துருக்கிற மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் அண்ட் டூன்ற டூ எலமெண்ட் செட்டு சிமிலர்லி ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் அந்த ஃபோர்த் எக்ஸாம்பிளும் இது ரிலேட் பண்ணி பாருங்கள் குட்டி சர்க்கிள்ன்றது எம்டி செட்டு பெரிய எலிப்ஸ் ஷேப்பில் இருக்கிறது ஒன் டூ த்ரீ கவர் பண்ணியிருக்கிறது ஃபுல் செட்டு ஒன் அண்ட் டூன்ற டூ எலமெண்ட் செட் இருக்க மாதிரி சின்னதாக நம்ம சர்க்கிள் பண்ணியிருக்கிறது ஒரு செட்டு டூ அண்ட் த்ரீன்ற ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கிறது டூ எலமெண்ட் செட் டூ அண்ட் த்ரீ அப்புறம் டூவை மட்டும் தனியாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து சிங்கிள் சிங்கிள்டன் செட்டு டூ இந்த நாலுமே நம்மளுக்கு டோபாலஜிக்கான எக்ஸாம்பிள் கீழே ரெண்டுமே கிராஸ் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா அது ரெண்டும் நம்மளுக்கு நாட்டே டோப்பாலஜி கலெக்ஷன் அதுதான் நம்ம ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டோம் இங்கே பிக்சரில் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம குட்டி சர்க்கில் எம்டி செட் ஆகும் பெரிய எலிப்ஸாக இருக்கிறது எலிப்ஸில் ஒன் டூ த்ரீ கவர் பண்ணி ஃபுல் செட்டாகவும் நீங்கள் எடுத்துகிட்டுக்குங்க அப்புறம் தனித்தனியாக ஒன் டூ த்ரீக்கு ரவுண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது சிங்கிள் ஜன் செட்டாக நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சிக்கிட்டிங்கனாக்கா இந்த பிக்சர்லேருந்தே ஈஸியாக நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ பாட்டம் லெஃப்ட் எக்ஸாம்பிள் இஸ் நாட் ஏ நாடேட்டோப்பாலஜி பிகாஸ் த யூனியன் ஆஃப் டூ அண்ட் த்ரீ இஸ் மிஸ்ஸிங் பாருங்க பாட்டம் லெஃப்ட் எக்ஸாம்பிளில் குட்டி சர்க்கிள் எம்டி செட்டு பெரிய எலிப்ஸ் ஷேப்பில் இருக்க ஒன் டு த்ரீ கவர் பண்ணியிருக்கிறது ஃபுல் செட்டு அப்புறம் டூக்கு தனியாக மார்க் பண்ணியிருக்காங்க த்ரீக்கு தனியாக சின்ன சர்க்கிள் மார்க் பண்ணியிருக்காங்க அப்போ டூன்ற சிங்கிள் டென் செட்டு த்ரீன்ற சிங்கிள் டென் செட்டு இந்த டூ அண்ட் த்ரீக்கு ரெண்டுத்துக்கும் யூனியன் போட்டிங்கன்னா வர்றது டூ எலமெண்ட் செட்டாக வரணும் அதேமாரி மார்க் பண்ணாதனால தட் இஸ் மிஸ்ஸிங் ஸோ இட் இஸ் நாட் ஏ டோப்பாலஜி மாதிரி பாட்டம் ரைட் எக்ஸாம்பிளாக நீங்கள் நோட் பண்ணிங்கனாக்க அந்த குட்டி சர்க்கிள்ன்றது எம்டி செட்டு ஃபுல்ஸ் பெரிய சர்க்கிள் ஒன் டூ த்ரீ கவர் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு ஃபுல் செட்டு அப்புறம் ஒன் அண்ட் டூ மட்டும் தனியாக ரவுண்ட் பண்ணியிருக்கிறது டூ எலமெண்ட் செட் ஒன் அண்ட் டூ அப்புறம் டூ அண்ட் த்ரீக்கு மட்டும் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது டூ எலமெண்ட் செட் டூ அண்ட் த்ரீ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் எக்ஸாம்பிளில் டூ எலமெண்ட் செட்டு ஒன் அண்ட் டூவும் டூ அண்ட் த்ரீயும் நம்மளுக்கு இருக்குது பட் அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் போட்டு வர்ற ஆன்சர் சிங்கிள் டன் செட்டு டூ வரணும் இங்கே சிங்கிள் டன் செட்டு டூக்கு தனியாக இங்கே மார்க் பண்ணாதனால தட் இஸ் மிஸ்ஸிங் ஸோ இட் இஸ் நாட் ஏ டோப்பாலஜி ஸோ ஃபஸ்ட் ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜிஸ் அந்த பிக்சரில் ஈஸியாக கிளியராக நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த செட்டுக்கு தான் சொல்கிறோம்னா எல்லாமே த்ரீ எலமெண்ட் செட் ஒன் டூ த்ரீக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் லாஸ்ட் ரெண்டு எக்ஸாம்பிளும் நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டோப்பாலஜிஸ் ஆண்ட் தி த்ரீ எலமெண்ட் செட் ஒன் டூ த்ரீ இதில் இருந்து உங்களுக்கு இந்த டூ த்ரீ எலமெண்ட் செட்டுக்கான டோப்பாலஜிஸ் கலெக்ஷன் மோர் தேன் ஒன் டோப்பாலஜி நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிருந்தாலும் நம்ம ஒன்று ஒன்று செக் பண்ணி பார்க்கும் போதாக எதாவது டோப்பாலஜி எதாவது இல்லைன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒரு த்ரீ எலமெண்ட் செட்டுக்கே நம்ம நாலு எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கேன் அதை விட நீங்கள் நிறைய டோப்பாலஜி எக்ஸாம்பிள் அதுக்கு கொடுக்கலாம் த்ரீ எலமெண்ட் செட்டுக்கே அப்போ ஒரு செட்டுக்கே நல்ல மோர் தேன் ஒன் டோப்பாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது ஒன்றுக்கு ஒன்று நம்ம கம்பேர் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெஃபினேஷன் அதுதான் பார்க்க போகிறோம் கம்பேரிசன் ஆஃப் டோப்பாலஜிஸ் அப்போ ஒரே செட்டுக்கு ரெண்டு மூணு டோப்பாலஜி நம்ம டிஃபைன் பண்ணோம்னா எது பெஸ்ட்டு எது வர்ஸ்ட்டுன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அங்கே வந்து டவ் அண்ட் டவ் டேஷ் ஆர் டூ டோப்பாலஜிஸ் ஆன் எ கிவன் செட் எக்ஸ் தென் இஃப் tau dash contains tau அப்படினா, நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம் tau dash includes tau அப்படின்னாக்கா என்ன மீனிங்னா tau dash is finer than tau, அப்படி இல்லைனாக்கா டவ் இஸ் கொயாசர் தேன் டவ் டேஷ் அதாவது மீனிங் நம்ம டூ less than த்ரீன்னு சொன்னோம்னாக்கா என்ன அர்த்தம் த்ரீ இஸ் கிரேட்டர் தேன் டூன்னு அர்த்தம் இங்கேயும் நம்ம கிரேட்டர் வேல்யூவுக்கு ஃபைனர்னு சொல்கிறோம் லோயர் வேல்யூக்கு லெஸர் வேல்யூக்கு கொயாசர்ன்ற வேர்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ டோப்பாலஜியை கம்பேர் பண்ணும்போது பெரிய நம்பருக்கு பெரிய வேல்யூவுக்கு ஃபைனரும் சின்ன வேல்யூக்கும் கொயாசரும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இங்கே நம்பர்ஸில் சொல்லும்போது லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சொல்கிற மாதிரி இங்கே இன்க்ளூஷன் சிம்பல் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்போ டவு டேஷ் கண்டைன்ஸ் டவ் அதாவது டவ் டேஷ் தான் இருக்கிறதுலே டவோட பெருசு அப்படின்னா எப்படி சொல்லலாம் டவ் டேஷ் இஸ் ஃபைனர் தேன் டவ் டவ் டேஷ் இஸ் பெட்டர் தேன் டவ் அப்படி இல்லைனாக்கா டவ் வந்து டவ் விட சின்னது அப்படின்னு எப்படி சொல்லலான்னா டவ் இஸ் கொயாசர் தேன் டவ் டேஷ் அப்படின்னு சொல்லலாம் அதே நம்ம நம்ம டூ இஸ் strictly லெஸ் than த்ரீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபைனர் தேனுக்கு ஸ்ட்ரிக்லி ஃபைனர் தான்ற வேர்டும் யூஸ் பண்ணலாம் strictly ஃபைனர் தேன்னு என்ன அர்த்தம்னா டவ் டேஷ் டவ் விட எப்பயுமே பெட்டராக தான் இருக்கும் எப்பயுமே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு அர்த்தம் அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தான் ஸோ இஃப் டவ் டேஷ் ப்ராப்பர்லி கண்டைன்ஸ் டவ் அப்படின்னாக்கா டவ் டேஷ் ஈஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவ் அதே எப்படி நம்ம மாற்றி சொல்லலாம் ஃபைனருக்கு பதிலாக டவ் ஈஸ் கொயாசர் தேன் டவ் டவ் ஈஸ் ஸ்ட்ரிக்ட்லி கொயாசர் தேன் டவ் டேஷ் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம கிரேட்டர் வேல்யூன்றதுக்கு ஃபைனரும் அண்ட் லெஸ் வேல்யூன்றதுக்கு கொயாசர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் அங்கே லெஸ்ஸன் சிம்பிளுக்கு பதில் லெஸ் அண்ட் கிரேட்டர் அண்ட் சிம்பிளுக்கு பதில் இங்கே இன்க்ளூஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இங்கே ரெண்டு டொப்பாலஜியை நம்ம ஃபைனர் ஆர் கொயாசர்னு சொல்லும்போது வி சே தட் டவ் இஸ் கம்பேரபுள் வித் டவ் டேஷ்ன்னு பார்த்திங்கன்னா எய்தர் டவ் டவ் டேஷை விட பெருசாக இருக்கும் இல்லைனா டவ் டேஷை விட சின்னதாக இருக்கும் அதுதான் இஃப் எய்தர் டவ் டேஷ் கண்டைன்ஸ் டவ் ஆர் டவ் கண்டைன்ஸ் டவ் டேஷ் அதான் நம்ம மோர் தேன் ஒன் டோப்பாலஜி வந்ததுனாலே கம்பேர் பண்ணும்போது ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு நம்ம சொல்கிற மாதிரி இங்கே ஃபைனர்ன்ற வேர்டு அண்ட் கொயாசன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் ரெண்டுமே நம்மளுக்கு ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ண முடியுமே தவிர ஈக்குவலண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தான் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி கொயாசர் தான் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் இப்போ கண்டிப்பாக கம்பேரபிள் அப்படின்னா என்ன அர்த்தம் எய்தர் டவ் வந்து டவ் டேஷை விட சின்னதாக இருக்கும் இல்லைனாக்கா டவ் வந்து டவ் டேஷை விட பெருசாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்ததுனாலே டவ் இஸ் கம்பேரபிள் வித்து டவ் டேஷுன்றதை சொல்லிடலாம் இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஜேம்ஸ் ஆர் மங்கர்ஸ் டுகுன்ஜி ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ் கெல்லி அண்ட் ஸ்ட்ரீன் அண்ட் சுபாஷ் எஸ் வில்லாட் இவங்க எல்லாமே இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்